அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான பர்மனண்ட்டான லைஃப் செட்டில்டு அரசு வேலைவாய்ப்புக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்தினா உங்களுக்கு பேசிக்கு 36,900 1,35,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது பியூர்லி பர்மனண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ். போஸ்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கும். முக்கியமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலுமே எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் தான் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா அக்டோபர் 13 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தை சேர்ந்த தகுதி உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சேனலோட டெலகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் இங்கேருந்து கொடுத்துருக்க டைரக்ட் நோட்டிஃபிகேஷன் தான், அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன். சிறை அலுவலர் அப்படிங்கிற கேட்டகரியில் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிறை அலுவலர் ஆண்கள், சிறை அலுவலர் பெண்கள் அப்படின்னு சொல்லி 2 டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அக்டோபர் 13 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்காது, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் சிபிடி எக்ஸாமினேஷன் தான் இருக்கும் அப்படிங்கிறதையுமே அவங்க அறிவிச்சிருக்காங்க. முக்கியமாக வேகன்சிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சிறையில் உள்ள ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா 6 வேகன்சிஸும் பெண்களுக்கு 2 வேகன்சிஸும் கொடுத்துருக்காங்க. சேலரி ஸ்டார்டிங்கும் 36,900 1,35,500 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சிஸ் வந்து கம்யூனிட்டி வரைய டீட்டெயில்டாக ஸ்ப்ளிட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் அக்டோபர் 13. நீங்கள் அப்ளிகேஷன் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அக்டோபர் 18 அக்டோபர் 20 வரைக்கும் அப்ளிகேஷன் எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கான சிபிடி எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா டிசம்பர் 22 நடக்கும். அந்த பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி 2 பேப்பரில் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். காலையில் 1 பேப்பர், மதியம் 1 பேப்பர் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி பிசிஎம் டிஎன்சி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எந்தவித ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. அவங்க ரிட்டையர்டு ஏஜ் வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அவங்கள தவிர்த்து ஓசி கேட்டகரியில் வர எல்லாருமே பார்த்திங்கன்னா 32 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எனி டிகிரி முடிச்சிருக்கணும், அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எந்த ஸ்ட்ரீமில் படிச்சிருந்தாலுமே ஓகே, பிஇ பிடெக் இந்த மாதிரி படிச்சிருந்தாலுமே ஓகே, நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரி கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருந்தால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் சோசியல் ஒர்க் முடிச்சிருக்கவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் எல்லாமே ஷூராக வந்து பார்ப்பாங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ ஜெயிலர் மென் கேட்டகரிக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எப்படி இருக்கணும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க, ஹைட்டு வெயிட்டு செஸ்ட்டு அப்படின்னு சொல்லி. அதே உமனுக்கு என்ன ஹைட் இருக்கணும், எஸ்சி எஸ்டி அண்ட் அதர் கம்யூனிட்டி எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஐஸ் ஹைட் எப்படி இருக்கணும், ஸோ ஒவ்வொரு டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க, டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுக்காக 150 ரூபீஸ் பே பண்ணணும். அது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸுக்காக 200 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அண்டு இன்ஸ்டிடியூட் விடோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே பே பண்ண வேண்டியதில்லை, அவங்க ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆஸ் பர் ரூல்ஸ், அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம் இவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு 3 டைம்ஸ் ஃபீஸ் பே பண்ண வேண்டியதில்லை. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டியதில்லை, அவங்க ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபீஸுமே எப்படி பே பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடுறப்பயே ஆன்லைன்லேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபுக்கான எக்ஸாமினேஷன் செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அப்புறம் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிபிடி எக்ஸாமினேஷனுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சிலபஸ் பற்றின டீட்டெயில்ஸ், அதாவது பேப்பர் 1 என்ன இருக்கும், பேப்பர் 2 என்ன இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், எத்தனை மார்க்கு, எது வந்து குவாலிஃபிகேஷனுக்கான மார்க் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் 7 லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, சேலம், வேலூர். ஸோ உங்களுக்கு எது நியரஸ்ட் லொக்கேஷனாக இருக்கோ அதை நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் சென்டராக சூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே பெட்டராக இருக்கும் உங்களுக்கு.
அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. www.tnpsc.gov.inங்கிற அஃபிஷியல் வெப்சைட் அல்லது www.tnpscexams.in அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே படித்து பார்த்துட்டு கரெக்டாக அப்ளை பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சிபிடி எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் டீட்டெயில்டு சிலபஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்குமே ரீச் ஆகட்டும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.